குட் டே சில்ட்ரன்ஸ் டுடே கிளாஸ் ஃபைவ்ல டே த்ரீல சோசியல் சயின்ஸ் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு யூனிட் என்னென்னா அவர் இயர்த் அவர் இயர்த்தில் நமக்கு ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா சோலார் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க சோலார் சிஸ்டத்தில் ஃபஸ்ட்டு சன் சன்னுனா சூரியன் மெர்குரி மெர்க்குரினா புதன் வீனஸ் வீனஸ்னா சுக்கிரன் இயர்த் எர்த்னா பூமி மாஸ் மாஸ்னால் செவ்வாய் ஜூபிட்டர் ஜூபிட்டர்னா வியாழன் சர்டன் சர்டன்னா சனி யுரேனஸ் நெப்டியூன் யுரேனஸ் நெப்டியூன்னா அதே பேர் தான் தமிழ்லையும் சரி யூனிட்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் யூனிட் வந்து நமக்கு அவர் எர்த் அவர் எர்த்தில் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா அந்த லெசன் ஒரு கான்வர்சேஷனாக கொடுத்துருக்காங்க கான்வர்சேஷன்னா அப்பாவும் பையனும் பேசுகிற மாதிரி கொடுத்துருக்காங்க டாப்பிக்குள்ளே போகலாமா அப்படி கொடுத்துருக்காங்க டாப்பிக்குள்ளே போகலாமா சன்னோட பேர் வந்து இமயன் அப்பாவும் பையனும் இமயன் வந்து இமயன் இஸ் வெயிட்டிங் ஃபார் ஹிஸ் ஃபாதர் இன் த ஈவினிங் ஆஃப்டர் ரிட்டர்னிங் ஃப்ரம் ஸ்கூல் ஹிஸ் ஃபாதர் இஸ் அண்ட் எம்ப்ளாயி எ ரெப்யூட்டட் பேங்க் அதாவது இமயன் வந்து ஈவினிங் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கான் அவங்க அப்பா வந்து பேங்கில் ஒர்க் பண்ணுறாங்க ஓகேவா அடுத்து இமயன் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாமா இமயன் கம் டேடி இமயன் ரேன் அண்ட் ஹக்டு ஹிஸ் ஃபாதர் அவங்க அப்பா வர்றாங்க இமேன் அவங்க அப்பா வந்து வாங்கப்பான்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை போய் ஹக் பண்ணிக்கிறான் அதுக்கு ஃபாதர் என்ன சொல்கிறாங்கன்னா வாட் இமையா ஹேட் யூ ஸ்நாக்ஸ் நீ ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டாச்சா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு இமேன் பதில் சொல்கிறான் எஸ் ஐ ஹேட் நான் முடிச்சிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்கிறான் அடுத்து ஃபாதர் கேட்குறாங்க வாட் ஆர் யூ டூயிங் ஹேவ் யூ கம்ப்ளீட் யுவர் ஹோம் ஒர்க் என்ன பண்ணிட்டுருக்க ஒர்க் முடிச்சிட்டியா அப்படின்னு அவங்க அப்பா கேட்காங்க அதுக்கு இமேன் என்ன பதில் சொல்கிறான்னு பார்க்கலாம் மை சோசியல் டீச்சர் டோல்டு டு டிரா த சோலார் சிஸ்டம் வில் யூ ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படிங்கிறான் என்னோடய சோசியல் மிஸ் வந்து சோலார் சிஸ்டம் வரைய சொல்லியிருக்காங்க அதுக்கு நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களாப்பா அப்படின்னு கேட்குறான் அதுக்கு ஃபாதர் வந்து எஸ் ஷுவர் கண்டிப்பாக நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் இமேன்னு கேட்குறான் சி இஸ் கோயிங் டு டீச் அபவுட் எர்த் டுமாரோ சி டோல்டு கதர் இன்ஃபர்மேஷன் அபவுட் எர்த் ப்ளீஸ் டெல் மீ அபவுட் தட் டேட் அப்படின்னு கேட்குறான் அதாவது என்ன கேட்குறான்னா நாளைக்கு வந்து எங்கள் சோசியல் மிஸ் வந்து எர்த்த பற்றி நடத்த போகிறாங்க ஸோ அதுக்கான எர்த்த எர்த்தை பற்றின மெசேஜ்லாம் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிவிட்டு வர முடியுமா அப்படின்னு எங்கள் மிஸ் வந்து கேட்டிருக்காங்கப்பா நீங்கள் எனக்கு சொல்லி தருவீங்களா அப்படின்னு கேட்குறான் அதுக்கு ஃபாதர் வந்து சொல்கிறாங்க ஓ ஓகே ஐ வில் டெல் யூ கண்டிப்பாக நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து இமெயில் வந்து கேட்குறான் ஹவு டிட் த எர்த் ஆர் ஆர்ச்சினைட் ஹவு டிட் த எர்த் ஆர்ச்சினைட் எப்படி பூமி உருவாச்சு அப்படின்னு கேட்குறான் அதுக்கு ஃபாதர் சொல்கிறாங்க உருவாச்சு அப்படின்னு கேட்குறான் அதுக்கு ஃபாதர் சொல்கிறாங்க மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் அகோ explosions called த பிக் பங் occurred. நியூமரஸ் stars அண்ட் celestial பாடிஸ் கேம் into existence பை த massive explosions. These celestial பாடிஸ் டுகெதர் called த universe. இட் இஸ் ஆல்சோ referred டு காஸ்மாஸ் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பெரு ஒரு பெரும் வெடிப்பு ஏற்பட்டது அந்த வெடிப்பை அந்த வெடிப்பில் வந்து எண்ணிலடங்கா ஸ்டார்ஸ் அதாவது எண்ணிலடங்கா விண்மீன்களும் கெலஸ்ட்ரியல் பாடிஸ்னால் விண்வெளி பொருட்களும் தோன்றின இந்த விண்வெளி பொருட்கள் எல்லாத்தையும் தான் யூனிவர்ஸ்ன்னு சொல்கிறோம் யூனிவர்ஸ்னால் பேரண்டம்னு பேரு இட் இஸ் ஆல்சோ ரெஃபர் டு ஆஸ் காஸ்மாஸ் காஸ்மாஸ்னால் அண்டம்னு பேர் இதை அண்டம்னு கூட சொல்லலாம் விண்வெளி பொருட்களில் உள்ள எல்லா பொருட்களும் அந்த ஸ்டார்ஸும் இதை தான் பேரண்டம்னு சொல்கிறோம் இதை வந்து அண்டம்னு கூட சொல்லலாம் அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு கீழே ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க அது என்ன பிக்சர்னா நெப்லா ஜூன்னா என்னென்னா காற்று மண்டலத்தில் இருக்கிற வாய்வுக்கள் தூசிகள் நிறைந்த இடத்துக்கு பேர் தான் ஜூன் அப்படின்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட் இமேன் வந்து வில் யூ எக்ஸ்பிளைன் அபவுட் த யூனிவர்ஸ் டடி அப்படின்னு கேட்குறான் அதாவது எனக்கு யூனிவர்ஸை பற்றி இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமாப்பா அப்படின்னு கேட்குறான் அதுக்கு அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா த யூனிவர்ஸ் ஈஸ் ஏ வாஸ்ட் எக்ஸ்பென்ஸ் ஆஃப் ஸ்பேஸ் த யூனிவர்ஸ் கன்சீட்ஸ் ஆஃப் பில்லியன்ஸ் ஆஃப் கலக்ஸீஸ் ஸ்டார்ஸ் பிளானட்ஸ் காமிட்ஸ் அஸ்ட்ராய்ட் மெட்ராய்ட்ஸ் அண்ட் நேச்சுரல் சேட்டலைட்ஸ் The exact size of the universe is still unknown. Scientists believe that the universe is still expanding outward. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா த யூனிவர்ஸ் இஸ் a வாஸ்ட் எக்ஸ்பென்ஸ் ஆஃப் ஸ்பேஸ் வாஸ்ட்னா பரந்த இல்லைன்னா பெரிய இடம் ரொம்ப பெரிய இடத்தை தான் வாஸ்ட்னு சொல்லுவாங்க அதான் யூனிவர்ஸ் வந்து ஒரு பெரிய பரந்த விரி பரந்த இடமா இருக்குது அப்புறம் இந்த யூனிவர்ஸ்குள்ளே க யூனிவர்ஸ் கன்சீட்ஸ் கன்சீட்ஸ்னால் உள்ளடக்கியிருக்குன்னு இந்த யூனிவர்ஸ்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க பில்லியன்ஸ் பில்லியன்ஸ்னால் கோடிக்கும் மேலே உள்ள நம்பரை தான் பில்லியன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இதில் உள்ள இந்த யூனிவர்ஸ்குள்ளே என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாமா கேலக்சிஸ் கேலக்சிஸ்னால் விண்மீன் திரள் கூட்டங்கள் ஸ்டார்ஸ் ஸ்டார்ஸ்னால் நட்சத்திரங்கள் பிளானட்ஸ் பிளானட்ஸ்னா கோள்கள் காமிட்ஸ்னால் வால் நட்சத்திரங்கள் அஸ்ட்ராய்டு அஸ்ட்ராய்டுனா வின் கற்கள் மெட்ராய்டுனா எரி கற்கள் அண்டு நேச்சுரல் சேட்டலைட்ஸு நேச்சுரல் சேட்டலைட்ஸ்னால் துணை கோள்கள் இது எல்லாமே யூனிவர்ஸ்குள்ளே உள்ளடங்கி இருக்குது அப்புறம் இந்த எக்ஸாக்ட் சைஸ் ஆஃப் த யூனிவர்ஸ் இஸ் ஸ்டில் அன்னோன் அதனோட வெளிப்புற அதனோட அளவை வந்து இன்னும் யாருமே எக்ஸாக்ட் பண்ண முடியல அதனோட அளவை வந்து யாராலையுமே இன்னும் கண்டுபிடிக்க முடியல ஆனால் சயின்டிஸ்ட் வந்து இன்னும் நம்பிக்கிட்டு இருக்காங்க என்னென்னா அதனோட வெளிப்புறம் வந்து இன்னும் விரிஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு நம்பிகிட்டு இருக்காங்க ஓகேவா அடுத்தது வந்து இந்த துணைக்கோள்கள்னு பார்த்தோம்லாமா நம்ம பூமிக்கு துணைக்கோள் என்னென்னா நிலா ஓகேவா மூணுதான் நம்ம பூமிக்கு துணை கோளா சொல்றோம் இமையன் நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா வாட் இஸ் கேலக்ஸி டேட் கேலக்சியை பத்தி எனக்கு சொல்லுங்கப்பா அப்படின்னு கேட்குறான் கேலக்சினா என்னன்னா நட்சத்திர தொகுப்பு அதாவது விண்மீன் திரள் கூட்டங்கள்னு சொன்னோம்லா அதுதான் கேலக்சிஸ் அதாவது நட்சத்திரங்களோட மொத்த தொகுப்பை தான் கேலக்சிஸ்ன்னு சொல்றோம் அதுக்கு அப்பா என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாமா கேலக்சி ஹேசிய ஹியூஜ் கஸ்டர்ட் ஆஃப் ஸ்டார்ஸ் அவர் கேலக்ஸி மில்கிவே இஸ் த அவர் கேலக்ஸி மில்கிவே இஸ் ஒன் ஆஃப் த கவுண்ட்லெஸ் பில்லியன்ஸ் ஆஃப் கேலக்ஸிஸ் இன் த யூனிவர்ஸ் கேலக்ஸினா நட்சத்திர தொகுப்பு அதாவது நிறைய நட்சத்திரங்கள் ஒன்று போல் இருக்கிறதுக்கு பேர் தான் கேலக்ஸி அப்படின்னு சொல்கிறோம் இந்த அண்டத்தில் எண்ணில் அடங்காத நட்சத்திர விண்மீன் திரள் கூட்டங்கள் இருக்குது இதில் நம்ம வாழ்கிற விண்மீன் திரள் கூட்டத்துக்கு பேர் தான் வே அப்படின்னு சொல்கிறோம் ஹாய் குட்டீஸ் அவர் எர்த் லெசனில் பார்ட் ஒன் வீடியோ பார்த்தோமா வாட் ஹேப்பண்ட் ஏன் எல்லாரும் டல்லாக இருக்கீங்க உங்களுக்கு யாருக்குமே லெசன் புரியலையா லெசன் ரொம்ப டஃப்பாக இருக்கா யூனிவர்ஸ் காஸ்மாஸ் அப்படின்னு எல்லாம் உங்களுக்கு குழப்பிட்டா கேலக்ஸி இந்த வேர்ட்ஸ்லாம் உங்களை குழப்பிட்டா ஓகே நான் இப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக லெசன் சொல்கிறேன் ஓகேவா யூனிவர்ஸ்னா பேரண்டம்னு பேர் யுனிவர்ஸ்னா பேரண்டம்னு பேர் இந்த பேரண்டம் எப்படி இருக்குன்னா பரந்த ஒரு தான் பேரண்டம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த பேரண்டத்துக்குள்ளே என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாமா பூமி நிலவு வானம் சூரியன் சூரியனை சுற்றி வரும் கோள்கள் விண்மீன்கள் விண்மீன்களுக்கு இடையே இருக்கும் தூள்கள் இவை எல்லாத்தையும் உள்ளடக்கியது தான் பேரண்டம்னு சொல்கிறோம் ஓகேவா இந்த அண்டம் எப்படி தோன்றியிருக்கோம் இதை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு நிறைய அறிவியல் அறிஞர்கள் வந்து நிறைய ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்காங்க நிறைய முடிவுகளையும் சொல்லியிருக்காங்க இதில் எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது தான் பிக் பேங் தியரி பிக் பேங் தியரின்னா பெரு வெடிப்பு கொள்கைன்னு பெரு வெடிப்பு கொள்கையின்படி அதிக அடர்த்தி கொண்ட தீப்பிழம்பால் ஆரம்பித்த அண்டமானது பதினைந்து மில்லியன் ஆண்டுகளுக்கு பிறகு ஏற்பட்ட காஸ்மிக் வெடிப்பால் பேரண்டமாக உருவாகியது இந்த பேரண்டத்தில்தான் நம் பூமி மற்ற கோள்கள் விண்மீன்கள் விண்மீன் திரள் கூட்டங்கள் எல்லாமே உருவாச்சு பல விண்மீன்கள் ஒன்றாக சேர்ந்தது விண்மீன் திரள் மண்டலம்னு சொல்கிறோம் அதாவது கேலக்சி அப்படின்னு சொல்கிறோம் பேரண்டத்தில் நிறைய விண்மீன் திரள் மண்டலங்கள் இருக்குது இதில் ஒன்று தான் பால்வெளி விண்மீன் திரள் மண்டலம் அதாவது மில்கிவே கேலக்சி அப்படின்னு சொல்கிறோம் பெருவெடிப்பு நடந்து ஐந்து மில்லியன் வருடங்களுக்கு அப்புறம்தான் இந்த மில்கிவே கேலக்சியே உருவாச்சு ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போது உங்களுக்கு புரிஞ்சிச்சா யூனிவர்ஸ் கேலக்ஸி மில்கிவே கேலக்ஸி எல்லாம் உங்களுக்கு ஈஸியாக இப்போ புரிஞ்சிச்சா இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிக்கிட நீங்கள் ஐ இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிக்க ஒரு ஐடியா சொல்கிறேன் நம்ம அட்ரஸ் எழுத போகிறோம் இப்போ அட்ரஸ் எழுதுகிறத மாதிரியே நீங்கள் இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே அட்ரஸ் எழுத ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் ஃபஸ்ட்டு அட்ரஸ் எழுதுகிறவங்களோட நேமை எழுதணும் நான் என்னோடய நேமை ஃபஸ்ட்டு எழுதிவிட்டேன் நம்ம நேம் எழுதுனதுக்கப்புறம் நம்ம அப்பாவோட நேமை எழுதணும் அப்பா நேம் எழுதுனதுக்கப்புறம் டோர் நம்பர் அண்டு ஸ்ட்ரீட் நேம் எழுதணும் ஸ்ட்ரீட் நேம் எழுதுனதுக்கப்புறம் நம்ம ஏரியாவோட நேம் எழுதுகிறோம் நம்ம ஏரியா நேம் எழுதுனதுக்கப்புறம் நம்ம ஊர் எந்த ஊரில் இருக்கோமோ அந்த ஊர் பேரை எழுத போகிறோம் இப்போ நம்ம ஊர் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது எந்த மாவட்டத்தில் இருக்கோ அந்த மாவட்டத்தோட பேரையும் எழுத போகிறோம் இப்போ நம்மளோட மாவட்டம் எங்கே இருக்குமா நம்ம மாவட்டம் எங்கே இருக்குன்னா தமிழ்நாட்டில் இருக்குது ஓகேவா அப்போது நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டை எழுத போகிறோம் ஓகே தமிழ்நாடு எங்கே இருக்குன்னா இந்தியாவில் இருக்குது இந்தியா எங்கே இருக்குன்னா ஆசியா கண்டத்தில் இருக்குது ஆசியா கண்டம் எங்கே இருக்குது நம்ம பூமியில் இருக்குது நம்ம எங்கே வாழ்கிறோம் இந்த பூமியில் தான் வாழ்கிறோம் ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக வந்துட்டோமா நம்ம இப்போ இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கிடுமா இந்த பூமி எங்கே இருக்குன்னா சூரிய குடும்பத்தில் இருக்குது சூரிய குடும்பம் எங்கே இருக்குது பால்வெளி அண்டத்தில் இருக்குது இந்த பால்வெளி அண்டம் எங்கே இருக்குது பேரண்டத்தில் இருக்குது நவ் கிளியராக இருக்கீங்களா இப்போ ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிக்கிச்சா அண்டம் பேரண்டம் பால்வெளி திறள் மண்டலம் இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கிச்சா இப்போ கிளியராக இருக்கீங்களா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் சி யூ நெக்ஸ்ட் வீக்